ஹே ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். நாம் நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்மளை நினச்சிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது அவங்க நினச்சிட்டே இருந்தாங்க அப்படின்னா நமக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் காட்டும் அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் கரெக்டாக தான் போயிட்டுருக்கா, நாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த விஷயம் நம்மக்கிட்ட வந்து சேருமா, இதுக்கு பிரபஞ்சம் எந்த மாதிரியான அறிகுறிகளை காட்டும், அதில் நம்ம எப்படி வந்து கரெக்டான வழியில் போகணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு இந்த ஒரு சில அறிகுறிகள் எல்லாமே வந்துட்டு நமக்கு கிடைக்க போகிற விஷயத்த உறுதி பண்ணுறதுக்காக உணர்த்தக்கூடியது. சப்போஸ் நான் வந்து லா ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்கேன், நான் இந்த மாதிரியான அறிகுறிகள் பார்க்கலை அப்படின்னா கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அறிகுறிகள் இல்லாமல் கூட அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அது சீக்கிரமாக கிடைக்கும் போது அந்த அறிகுறிகளை விட அந்த பொருளை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறதுல தான் நிறைய பிரபஞ்சம் வந்து முயற்சி பண்ணும், சரிங்களா? சப்போஸ் நான் வந்து அறிகுறிகளையும் நான் பார்க்கல, இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, இந்த மாதிரி நான் எந்த விஷயத்தையும் பார்க்கல, நான் அறகுறையாக பார்த்துருக்கேன், ஆனால் எனக்கு நடனும் நடக்கலை அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா அதை நினச்சி வருத்தப்பட வேணாம். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடியது, நான் எதிர்பார்க்கக்கூடியது சந்தோஷம், நம்பிக்கை, இதை மட்டும்தான் உங்ககிட்ட நான் அதிகமாக எதிர்பார்க்குறேன். இது இப்படி இருந்தால் மட்டும்தான் பிரபஞ்சம் உங்களுக்கு வேலை செய்யும். ஏற்கனவே பல வீடியோக்களை சொல்லியிருப்பேன், இருந்தாலும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி வரும். ஏனே தெரியாத இனம் புரியாத மகிழ்ச்சி சந்தோஷம் வந்து உங்களுக்கு வரும், ரெண்டுமே ஒன்று தான். இருந்தாலும் அதோடய மகிழ்ச்சி வந்து உங்களால் சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு ஒரு ஒரு சந்தோஷமான மனநிலைக்கு போவீங்க சடனாக. ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து ஏஞ்சல் நம்பர்ஸ் அடிக்கடி பார்ப்பீங்க. இது வந்து ஒரு சீரீஸாக இருக்கும், 1 1 1 2 2 2 4 4 4 5 5 5, இந்த மாதிரியான சீரீஸ் பார்ப்பீங்க. ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு மீனிங் இருக்குது, இதுக்கு இதுக்கு என்னென்ன மீனிங் அப்படிங்கிறத பற்றி இப்போது நம்ம பேச வேணாம். ஃபஸ்ட்டு ஏஞ்சல் நம்பர், உங்ககிட்ட பிரபஞ்சம் பேசுது, நான் உங்கள் கூட தான் இருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறத உணர்த்துறதுக்காக ஏஞ்சல் நம்பர்ஸை நீங்கள் பார்ப்பீங்க. சடனாக நீங்கள் எதிர்பார்த்த நபர், இல்லை நீங்கள் எதிர்பார்த்த வேலை, இல்லை நீங்கள் எதிர்பார்த்த அந்த பணம், அது சம்மந்தமான நபர், அதாவது அது சம்மந்தமான விஷயங்களை உங்களுக்கு தெரிஞ்ச அல்லது தெரியாத நண்பர்கள் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. இப்போ நீங்கள் வந்து ஏதாவது யாராவது எதிர்பார்த்து லவ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்கள பற்றியான விஷயங்கள் உங்ககிட்ட வந்து சேரும். ஸோ இது மூணாவது. நாலாவது, பல நாளாக பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்த, அதாவது நீங்கள் சடனாக இந்த மேனிஃபெஸ்டேஷன்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நான் சடனாக என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை நான் வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன், இவங்க கூட நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், ஆனால் இவங்க வந்து இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியல, இவங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க டேரெக்டாக அவங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்பாங்க, இல்லை அவங்கள பற்றியான தகவல் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் கரெக்டான வேலை போயிட்டுருக்கீங்க, பிரபஞ்சம் உங்கள் கூட ட்ராவல் பண்ணுது, நீங்கள் கேட்டதை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அஞ்சாவது, நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு விஷயம், அதாவது நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணி அந்த அந்த விஷயத்தை அட்ராக்ட் பண்ணணுன்னு நினச்சிருப்பீங்க, இல்லை லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியறதுக்கு முன்னாடியே அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் நினைக்கும் போது சடனாக அது நடந்துடும். ரொம்ப வந்து ஈஸியாக, அதுக்கான நீங்கள் எந்த ஒரு எஃபர்ட்டுமே போட்டிருக்க மாட்டீங்க, ரொம்ப சாதாரணமாக நடக்கும். எந்த ஒரு எஃபர்ட்டு நீங்கள் வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கு ஒரு மெத்தடு அந்த மாதிரி ஃபாலோ பண்ணாமல் சாதாரணமாக அது நடந்துடும். அப்படி நடந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கரெக்டான வேலை போயிட்டுருக்கீங்க, பிரபஞ்சமும் நீங்களும் ஒரு அலைன்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படிங்கிறத ஒத்துக்கோங்க, சரிங்களா? கடைசி, உங்களுக்கு இனம் புரியாத, அதாவது உங்களுக்கு யாருமே வந்து மோட்டிவேட் பண்ணாமல் நம்மளால் எல்லாமே செஞ்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரும். நம்மளால் செய்ய முடியும், நம்ம பக்கம் கடவுள் இருக்கார், பிரபஞ்சம் இருக்குது, நடக்கிறத நடக்கட்டும் பார்த்துக்கலாம், நம்மளால் முடியும், நம்ம சின்ன வயசில் நிறையா விஷயங்களை செஞ்சுருக்கோம், இதுவும் நம்மளால் முடியும் அப்படின்னு ஒரு இனம் புரியாத நம்பிக்கை உங்கக்கிட்ட மேலோங்கும். சடனாக இது வந்து நடக்கும். இந்த மாதிரி அசால்ட்டாக நிறையா விஷயங்களை செஞ்சு முடிக்கணும்னு அப்படின்னு ஆசைப்படுறீங்க. இந்த மாதிரியான எண்ணங்கள், இந்த மாதிரியான உணர்வுகள் வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய, நீங்கள்
மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் பண்ணிகிட்ருக்கக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் கரெக்டான வழியில் தான் போயிட்டுருக்கு. நீங்கள் எதிர்பார்த்தக்கூடிய அந்த விஷயம் உங்ககிட்ட சீக்கிரமாக வந்து சேரப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாமே வந்து பிரபஞ்சம் உணர்த்தும். பிரபஞ்சம் உங்ககிட்ட எப்போவுமே வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் எப்போவுமே வந்துட்டு சந்தோஷமோடும் ஒரு பாசிட்டிவோடையும் ஒரு நம்பிக்கையோடும் இருக்கும்போது எப்பேற்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையையும் வந்து சந்தோஷமாக மாற்றுறதுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். பிரபஞ்சம் ஒவ்வொருத்தருக்கும் நண்பனாக தான் இருந்துகிட்ருக்கு. ஒவ்வொரு எதிர்பார்ப்பு ஒவ்வொருத்தங்களோட எதிர்பார்ப்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ சில பேருக்கு வந்து உடனே நடக்கும், சில பேருக்கு வந்து கொஞ்சம் டெய்லே ஆகும். ஏன்னா அவங்களோட எதிர்பார்ப்பும் அந்த எதிர்பார்ப்பு மேலே அவங்க வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கையும் மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய மெத்தடும் அவங்க அது மேலே வச்சுருக்கக்கூடிய உணர்வுகளும் வித்தியாசப்படும். இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த விஷயம் கிடைக்கிறதுக்கு டிலே ஆகுது. இது வந்து பணமாக இருக்கட்டும், இல்லை ஒரு வேலையாக இருக்கட்டும், இல்லை ஒரு லவ் விஷயமாக இருக்கட்டும், இல்லை வாழ்க்கையில் முன்னேறணும், இல்லை ஒரு உடல் ஆரோக்கியமாக இல்லை, அந்த மாதிரி நிறையா விஷயங்களை பற்றி நீங்கள் வந்து உணர்வுகள் எந்த மாதிரி உணர்வுகளை எப்படி வெளிப்படுத்துகிறீங்க அப்படிங்கிறத பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். சக்ஸஸ் ஸ்டோரி இருந்ததுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதுக்கு சென்ட் பண்ணலாம். ரொம்ப நன்றி, வணக்கம்.